வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள். இது ஒரு வ்ளாக் ஒன்று. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் சிட்டியிலேருந்து, எங்கள் சிட்டி ஃபெர்ராரா, ஃபெர்ராராலேருந்து பொலோனியா சிட்டிக்கு போகிறோம். பொலோனியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மக்களும் இருக்கிறாங்க, எல்லா நாடுகளில் உள்ளவங்களும். இந்த சிட்டியை பொறுத்தவரையில், நாங்கள் இருக்க சிட்டியை, கொஞ்சம் மக்கள் வந்து கம்மியானவங்க தான் இருக்காங்க. ஒரு சின்ன சிட்டி. இப்போ நானும் ஆர்த்தியும் ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து உட்காந்துட்டோம். நிறையவே அங்கே உட்கார்றதுக்கான பிளேசஸ் இருந்துச்சு, சீட்ஸ் இருந்துச்சு. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வெனி சிட்டியிலேருந்து ஃபெராராவுக்கு வருது, அதுக்கப்புறம் பொலோனியா போகுது. சும்மா நான் ட்ரெயின்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். நிறைய நான் எடுக்கலை, லைட்டாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ட்ரெயின் புறப்படுது. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேஷனில் மட்டும் அது நிற்கிது, அதாவது பொலோனியாவுக்கும் ஃபெராராவுக்கும் இடையில். இப்போ ஃபெராராவுக்கும் பொலோனியாவுக்கும் இடையில் நிறைய வெள்ளாமை பண்ண நிலங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா கோதுமை, அப்புறமா சோள வகைகள், அப்புறமா குதிரைக்கு போடுற ஒரு தாவரம், எல்லாமே சேர்த்து இங்கே வெள்ளாமை பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபெர்ராராவுக்கும் பொலோனியாவுக்கும் 55 கிலோமீட்டர் தூரம். அங்கே தான் நாங்கள் ஸ்ரீலங்கா கடைக்கு போக வேண்டியிருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எனக்கு கருவேப்பிலை வாங்க இருந்துச்சு, அதுக்காக. அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் பொருட்களும் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு பிறகு அதை நான் வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், இந்த இடத்துல சோளமெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ பொலோனியாவுக்கு வந்துட்டோம். இனி நாங்கள் பஸ் எடுக்கணும். இப்போ பஸ் எடுக்கிறதுக்கு போகிறோம். இப்போ பஸ் எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில், அதாவது பொலோனியா பஸ்ஸில், 2 யூரோ ஒரு டிக்கெட்,
இது வந்து கோயின்ஸ் போட்டோ எடுக்கிறது, அந்த ரெட் கலரில் உள்ளது. அந்த ஒயிட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா அது சீசன் பாவிக்கிறது. எங்கள் சிட்டியில் 1 யூரோ 50 சென்ட்ஸ் தான் ஒரு டிக்கெட், 75 நிமிஷம் பயணம் செய்யலாம். எங்கே வேணாலும் பயணம் செய்யலாம், ஆனால் 75 நிமிஷம் மட்டும்தான் இருக்கலாம். இந்த கோயிலை பாருங்கள், நான் வந்து ஃபோட்டோ தான் காட்ட முடிஞ்சு. நான் இன்னொரு முறை இந்த கோயிலுக்கு போகிறப்ப நான் பதிவு பண்ணி போடுறேன். இந்த சன் லூக்கா மாதா கோயில் வந்து ரொம்பவுமே பழமை வாய்ந்தது, ரொம்பவுமே அழகான கோயில். ஒரு மலையில் தான் அது இருக்குது, ரொம்ப அழகான கோயிலும் கூட. அதில் பாருங்கள் லைட்டாக தெரியுது. இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன், அப்புறமா ஏலக்காய் 1 பேக்கெட்டு, அப்புறம் மிக்சர் பேக்கெட் ஒன்று, அப்புறம் எங்களுக்கெல்லாம் பிடிச்ச சாக்லேட் க்ரீம் பிஸ்கட். இது ஸ்ரீலங்காவில் ரொம்பவே நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிட்ட ஒரு பிஸ்கட், வந்து மறக்கவே முடியாது. இந்த பிஸ்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம், கடுகு, சீரகம், அப்புறமா கீரி சம்பா 1 கிலோ மட்டும் வாங்கினோம். நிறைய வாங்கியிருக்கலாம், எங்களுக்கு இங்கே கொண்டுட்டு வர இயலாது, காரில் போகிறப்ப தான் அதெல்லாம் நிறைய, ஒரு 5 கிலோ போல் வாங்கிட்டு வருவோம். ஆனால் நாங்கள் இந்த ரெட் ரைஸ் வந்து 5 கிலோ வாங்கிட்டு வந்தோம். இது வந்து சிவப்பு நாட்டரிசி, ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது. இனி என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கணும்னு பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பரான அவரைக்காய் கிடச்சிச்சு, நான் வந்து கொஞ்சம் கூடவே வாங்கிட்டேன், அடிக்கடி போகிறதில்ல இல்லையா, அதனால் எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறமா பச்சை மிளகாய், அதுவுமே நல்லா இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கொடிப்பசலி. இந்த கொடிப்பசலியில் இலைகள்லாம் எடுத்துகிட்டு, அதே போல் பிஞ்சு தண்டுகள்லாம் எடுத்து சமைச்சிட்டு, அந்த முத்தின தண்டுகளை சும்மாவே நாட்டி வச்சா நல்லாவே முளைச்சி வந்துடும். அதுலேயும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். 2 பீர்க்கங்காயும் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இது தங்கம், பொக்கிசம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இதுதான். இதில் வந்து 3 பேக்கெட் தான் நான் வாங்கினேன். இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க. 3 பேக்கெட்டையும் நான் உடைச்சிட்டேன், உடைச்சிட்டு இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்பவே சந்தோஷம் எனக்கு இந்த கருவேப்பிலையை பார்த்ததுக்கப்புறம். உங்களுக்கு பார்க்கவே தெரியலையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த விலோகம் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.